ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காளான் பிரியாணி செய்யலாம். இப்போ வாங்க, ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு கையளவு புதினா கொத்தமல்லி, 1/2 தக்காளி எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு. அப்புறம் ஒரு பக்கெட் காளானை வெட்டி சுத்தம் பண்ணிக்கிறோம். இப்போ நான் குக்கரில் செய்யலை, இன்றைக்கி பேனில் தான் செய்கிறேன், அதாவது தம் போட்டு செய்கிறோம். இப்போ நெய்யும் ஆயிலும் ரீஃபண்ட் ஆயிலும் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அந்த புதினா கொத்தமல்லியெலாம் நல்லா வணங்கணும். அதாவது கண்ணாடி பதத்துக்கு வதங்கக்கூடாது, நல்லா இந்த அளவு வதங்குதும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த தக்காளியை சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனோடனே காளானையும் சேர்த்துக்கலாம். காளானும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கினோடனே நம்ம வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா, அது 1/2 ஸ்பூன், காஷ்மீர் ரெட் சில்லி 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் புளிக்காத 3 குழிக்கரண்டி கெட்டி தயிர் சேர்த்துக்கிறோம், ஏன்னா தக்காளி நம்ம 1/2 தான் சேர்த்துருக்கோம். அந்த ஆவி அடிச்சனால வீடியோ இப்படி தெரியுது. இப்போ பாருங்கள், நல்லா அந்த தயிர் மசாலா எல்லாம் சேர்ந்து இந்த கிரேவி பத்துக்கு ஒரு 10 நிமிஷம் வதங்க விடுங்க. அதுக்கப்புறம் நான் அந்த ஃபேன் வச்சோடனே தான், 3 டம்ளர் நான் சீரக சம்பா எடுக்கலை, பாஸ்மதி ரைஸ் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் பிரியாணி செய்ய. அதாவது 1 டம்ளருக்கு 2 டம்ளர் கணக்கு வச்சுருக்கோம். நான் ஆவி தோசை சட்டி வச்சு அது மேலே நம்ம தம் போட்டு செஞ்சுக்கிறோம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, ட்ரை பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.